Hi everyone, welcome to SPR Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான மட்டன் சாப்ஸ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல 5 சின்ன வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, और टेबल स्पून सोम्बु, चिन्ना चिन्ना कट पनी वेच्चिरुक्कुरा इंजी और टेबल स्पून, और टेबल स्पून पूंडु, इदेल्लाम सेर्त्तु नल्ला सॉर्ट पन्निक्कलाम। इप्पो इदेल्लाम मीडियम फ्लेम्ले नल्ला वदक्किक्कोंग। இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 1/2 கேஜ் மட்டன் சாப்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனா chop பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி ஃபைனா chop பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் red chili powder, நான் காஷ்மீரி red chili powder ஆட் பண்ணிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வீட்ல அரைக்கிற மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வீட்ல அரைக்கிற மிளகாய் தூள் இல்லனா 3 டீஸ்பூன் red chili powder, 4 டீஸ்பூன் धनिया தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி திக்னஸ் கேத்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 7 விசில் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. ஓகே, சாப்ஸ் இப்ப சூப்பரா குக்க ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிரேவியை தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் சின்னதாக 3 பட்டை, 3 லவங்கம், 1 பிரிந்தி இலை, இதெல்லாம் சேர்த்து சால்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மட்டன் சாப்ஸ் கிரேவி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 5 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க மட்டன் சாப்ஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.